Hi friends, welcome to Madhav Channel. Today enna paaka porona paruppu poli eppadi pandradhu paakalam. Idhu vandu kadaila pandra mari namba panna porom. Nalla paruppu araalaga eduthukuren. Kala paruppu 2 mani neram thannila oora vekkanum. 200 gram maida maavu eduthukalam. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும் நல்லா இப்போ mix பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணிக்கணும் சப்பாத்தி பதம் அளவுக்கு mix பண்ணிக்கணும் மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன் அது மேலே ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 2 மணி நேரம் ஊற வெச்சுக்கோங்க இதல ஊற வெச்ச கடலைப்பருப்பு எடுத்துட்டு பருப்பு முழுங்கற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு 3 விசில் வரைக்கும் வெச்சி எடுத்துக்கோங்க நல்லா வெந்துச்சு இதுல தண்ணி எதுனா இருந்தா அதை ஊத்திட்டு பருப்பை நல்லா மேஷ் பண்ணனும் நான் வந்து கரண்டில மேஷ் பண்றேன் நீங்க வந்து மிக்ஸில கூட மேஷ் பண்ணி எடுத்து வெச்சுக்கலாம் பருப்பு நல்லா மேஷ் ஆயிடுச்சு இது கூட ஒரு பின்ச் salt எடுத்துக்கலாம் 200 கிராம் வெல்லம் நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டிட்டே இருக்கணும் அப்பதான் வெல்லம் இது கூட mix ஆகி mix ஆகும் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க வெல்லம் உருகி நல்லா mix ஆயிடுச்சு இது இன்னும் dry ஆகற வரைக்கும் நல்லா mix பண்ணிட்டே இருக்கலாம் இப்போ வந்து நல்லா உருண்டை புடிக்கிற அளவுக்கு பதம் வந்துச்சு இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சு வைக்கணும் மாவு இப்ப நல்ல சாஃப்ட்டா இருக்கு பாருங்க இத நல்ல ஒரு வாட்டி பிசைஞ்சி இத வந்து தனியா உருண்டை பிடிச்சு வைக்கணும் பிடிச்ச மாவை இப்படி தரட்டி அதுக்குள்ள நம்ம உருண்டை பிடிச்ச பருப்பை அதுக்குள்ள சேர்த்து நல்லா பாருங்க இப்படி பிடிக்கணும் வந்து இப்படி நல்லா தரட்டணும் கையில ஓட்டாத மாதிரி எண்ணெய் ஊத்தி நல்லா தரட்டிக்கோங்க அந்த பருப்பு வெளிய தெரிஞ்சாலும் பரவாயில்ல நல்லா தரட்டி எடுத்துக்கோங்க பண்ணிட்டு ஒரு தவால ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திட்டு நம்ம தரட்டி வச்ச மாவை தவால போட்டு சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்கணும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா அடக்கணும் ரெண்டு சைடு நல்லா சவந்த மாதிரி இருக்கணும் இதே மாதிரி மீதி உள்ள மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க சூடான சுவையான பருப்பு போலி இப்ப ரெடிங்க இத குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது வெளிய வாங்குனா எந்த எண்ணெயில செய்றாங்க எப்படி செய்றாங்கன்றது தெரியாது வீட்ல செய்யினா நம்ம ஹைஜீனிக்கா இருக்கும் குழந்தைகள் கொடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தா Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Thank you next வீடியோல பார்க்கலாம்